வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னை அக்வேரியம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து இந்த ஃபிஷ் ஆடிங் வீடியோ நிறையா வருது, அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் என்னோடய மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு நாலேஜ் க்ரியேட் ஆகும், இவ்வளோ ஸ்பீஷீஸ்லாம் இருக்குது, இதை எப்படி வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இதை மெயின்டைன் பண்ணி எப்படி கேர் பண்ணி எப்படி கைட் பண்ணுறதுன்ற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் ஆடிங் வீடியோஸ் வந்து இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சென்ட்ரல் அமெரிக்கன் சிக்லட். சென்ட்ரல் அமெரிக்கன் சிக்லட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் சிக்லட்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருப்பேன், நிறைய டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸ்லேருந்து வரும், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இருக்குது. ஸோ சென்ட்ரல் அமெரிக்கா இந்த ஃபிஷ் எங்கேருந்து பர்டிகுலராக வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகன் ரிவர்ஸ்லேருந்து வரும், காக்கிமாலா அண்ட் தென் அப்புறம் அந்த அந்த மாதிரி ஒரு மெக்சிகன் ரிவர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது மெக்சிகன் ரிவர்ஸ், அங்கேருந்து வரக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீஹா சின்ஸ்பில்லுன்னுவாங்க. ஸோ இந்த வீஹா வெரைட்டிஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, சொனாட்டஸ் இருக்குது, அர்ஜென்டியா இருக்குது, அந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, ஒன்று அர்ஜென்டியா, இன்னொன்று இந்த சின்ஸ்பில்லன். ஸோ இந்த சின்ஸ்பில்லன் வந்து நம்ம ஏன் அதனால, நான் ரொம்ப நாளாக வந்து என்ன ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு அடல்ட் சைஸ் ஒரு வீஹா வந்து நான் ஒரு டிஸ்பிளே போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அந்த காரணத்தினால தான் இதை நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே வந்து ஜியோஃபிரிகஸ் இருந்துச்சு, அவர் கொஞ்ச நேரம் டெம்பரரியாக இன்னொரு டேங்க்கில் மூவ் பண்ணிவிட்டு இப்போ வீஹாவை வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே சொல்வேன், ஸோ ஒரு எக்ஸிஸ்டிங் டேங்க்கில் நீங்கள் ஒரு ஃபிஷ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி குவாரண்டைன் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஆட் பண்ணுங்க. இட்ஸ் ஆல்ரெடி குவாரண்டைன், இப்போ வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் வெல் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேங்கோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க, 5 feet லென்த்து, ஹைட்டு வந்து 2.5 width 2. இது மெயினாக வந்து ஆல்டம்ஸ் க்ரியேட் பண்ணுது, பட் பில் பண்ணது கூடிய சீக்கிரத்தில் அந்த ஃபிஷ் வந்துடும் பார்ப்போம் இப்போ. பட் கரண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, கொலம்பியன் டெட்ராஸ் இருக்குது, அண்ட் தென் வீஹா அர்ஜென்டியா, அதில் ஒரு சின்ன சைஸ் இருக்குது. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு பெரிய சைஸ் வீஹா சின்ஸ்பில்லன். ஸோ இப்போ நிறைய பேர் க்வெஸ்டினோட, சின்ன சைஸ் பெரிய சைஸ் இருக்குது, டெட்ராஸ் இருக்குது, வீஹா அக்ரெசிவான்னு கேட்டிங்கன்னாக்கா, டெஃபினட்டாக அது அக்ரெசிவ் தான். அது கூட டேங்க் மெச்சு யாரான்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீஹா வெரைட்டிஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு மான்ஸ்டர் கைண்ட் ஆஃப் சிக்லட்ஸ் வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக இதில் ஆட் பண்ணலாம். சவுத் அமெரிக்கன் சென்ட்ரல் அமெரிக்கன் மிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ணலாம். காரணம் என்னென்னா, வாட்டர் பேராமீட்டர்ஸ் எல்லாமே சேம், டெம்பரேச்சரும் சேம், பட் ஆஃப்ரிக்கனும் அமெரிக்கன் சிக்லட்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா டோட்டலாக எல்லாமே டெம்பரேச்சர் வந்து வாட்டர்லேருந்து எல்லாமே வேறு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஸோ அந்த காரணத்தினால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அமெரிக்கன் அண்டு சென்ட்ரல் அமெரிக்கன் சவுத் அமெரிக்கன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நான் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து லெட்ஸ் இன்ட்ரடியூஸ் த ஃபிஷ். முதல்ல அந்த ஃபிஷ் எப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் அவர். ஸோ இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இஸ் அ பாய், பட் ஸ்டில் என்ன வெண்ட்லாம் பண்ணி பார்க்கல, உடனே ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த டேங்க்கில் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி ஆட் பண்ணணுனாக்கா, உங்களுக்கு ஆல்ரெடி மாரி டெம்பரேச்சர் ஆக்லமேட் பண்ணணும், ஃப்ளோட் பண்ணிவிட்டு இல்லை ட்ரிப் சிஸ்டம் ஆட் பண்ணி நம்ம பண்ணிடலாம். அந்த ப்ராசஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போட்டுறேன். இப்போ ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நேரம் ஃபிஷஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம், நல்ல கலர்ஃபுல்லாக இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அவர் வந்து கலர்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக்காக வந்து இப்போ இந்த வீஹா பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆம்னிவோர், அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ்லாம் ட்ராபிக்கல் டெம்பரேச்சர் தான், நம்ம 28-30 degrees மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப 26-25 வந்து இதுங்களால் வந்து அந்த பேலன்ஸ் இதுங்களால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் 28-30 மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ப்ராப்ளமே இல்லை. ஒரு அப்புறம் நான் சொன்ன மாதிரி மேஜராக வந்து ஆம்னிவோர்ன்ற காரணத்தினால நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ் இதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஹிகாரி பிராண்ட் யூஸ் பண்ணலாம், என்எல்எஸ் ஆட் பண்ணலாம், செரா யூஸ் பண்ணலாம், டெட்ராபிட்ஸ் சில பேர் கேள்வி கேட்பீங்க அது யூஸ் பண்ணலாமா, நான் டெட்ராபிட்ஸ் தாராளமாக கொடுக்கலாம், பட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வீக்லி ஃபுல்லாக நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணாமல் நீங்கள் ஒரு 3 or 4 days அதை வந்து டெட்ராபிட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு சாட்டர்டே இல்லைனா சண்டே ஏதாவது ஒரு நாள் வந்து கட் பண்ணிடுங்க ஃபுட்டை, அப்படி கூட மேனேஜ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய இன்டென்சிவ் கேர்லாம் இல்லை, பட் என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிடுறேன். வீஹாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அக்ரெசிவ்ன்றதுனால டெரிட்டோரியல் க்ரியேட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன டேங்க்கில் நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து க்ரூம் பண்ணணும்னு நினச்சிங்களாவோ, இல்லை சின்ன டேங்க்கில் நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ஓடி கால் இதை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கனாவோ, அது வந்து கொஞ்சம் கஷ்டம்.
So adanal best enna na indhukku minimum tank size at least 4 2 by 2 vach irukano illana at least 4 feet 1 and a half by 1 and a half vach irukano and the size neenga tank koduthinaaka adhu onnum problem illa but indha size la irundhu romba ipo neenga 3 feet la koduthinga aarambichinga idhunga size la 1 feet solid ah varum appo vandha and the fish ala vandha exact ah and the size la vandha accommodate panna mudiyadhu so aggression bayangaram create panni will start to lose the fish. So at the end of the day, that's why. So if all of cut down, bare minimum or 4 feet tank, sand substrate use panikla, gravel kuda use panikla. Problem or wood achi, water konja soft aakiringa. Meche decoration items so basically, tank meche soliten, diet soliten. Water parameters soft, adhoon soliten. Temperature soliyaache. What else? Apparna meche dellame decorative purpose ani. Ebdi vana ninga unga system create panila. But guys, remember, this is a very beautiful cichlid. It is a very body flow colorations. But what I said is that it is aggressive. And the aggression you can maintain, you can go for the VEIJA. இல்ல எனக்கு அந்த பெரிய சைஸ் டாங்க நம்மளால பண்ண முடியல அந்த அக்ரஷன நம்ம கட் டவுன் பண்றதுக்கு நமக்கு டைமோ எஃபோர்ட்டோ இல்லனாக்க இத நம்ம தூரத்துல இருந்தே நம்ம வீடியோஸ்லயே பாத்துறது அது ஃபிஷுக்கு நல்லது நமக்கு நல்லது சோ இவ்வளவுதான் இத பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் இன்னும் வந்து இப்போ இந்த டாங்க்ல வந்து we will be keep adding நிறைய ஃபிஷஸ்லாம் வரும் ரொட்டேட் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து நீங்க ডেইলি நைட் வந்து ரிலாக்ஸ்டா அந்த நம்ம வீடியோ பாத்தீங்கனாக்க ஒரு குவாலிட்டி டைமா இருக்கணும்ன்றத தான் நான் வந்து என்னோட இன்டென்ஷன் so hopefully and the goal vandu kudi sigathla poiruvom adhe samayam informative ah irukonundradum vandu nammaloada goal so ennala mudinja alavukku informations and or a kind of or entertainment or a visual treat evlo support panni kondu vara mudiyumo avlo kondra ungalku idhula edhaathu questions and clarification irundha definitely neenga vandu comment section la vandu comment pannunga what else life is simple and easy have a wonderful day or week signing off Francis.